ரசிகர்களின் இந்த ஆரவாரம்தான் இந்திய கிரிக்கெட்டில் மட்டுமல்லாமல் உலக கிரிக்கெட்டில் சுமார் 25 ஆண்டுகள் கோலோச்சியது என்பதை மறந்துவிட முடியாது. 1989 இந்திய கிரிக்கெட் அணி தனது பரம வைரியான பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. கராச்சியில் நடந்த அந்த டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 409 என்ற இமாலய இலக்கை குவித்தது பாகிஸ்தான். தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 41 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்துவிட 16 வயது இளைஞர் ஒருவன் களத்தில் இறங்குகிறான். அவன்தான் இந்திய கிரிக்கெட்டின் முகமாக இருக்கப் போகிறான் என்பதை யாரும் அப்போது உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. தொடக்கத்தில் கிடைத்த தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் தனதாக்கிக் கொண்டே 24 ஆண்டுகள் இந்திய கிரிக்கெட்டை தோள்களில் சுமந்தார் சச்சின் டெண்டுல்கர். இந்த 24 ஆண்டுகால பயணத்தை வெறும் 25 நிமிடங்களில் சொல்லிவிட முடியாது என்பதே நிதர்சனம். இருப்பினும் கிரிக்கெட் என்ற உலகில் கோலோச்சிய சச்சின் என்னும் நாயகனை நினைவுபடுத்தும் சிறு முயற்சிதான் இந்த தொகுப்பு. 1987 இந்தியாவில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன தெரியுமா? எல்லைக்கோட்டை கடக்கும் பந்துகளை சேகரித்து தரும் பால் பாய் பணி. உலகை கலக்கிய பேட்ஸ்மேன் சச்சின் என்றுதான் நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் அவர் விரும்பியது வேகப்பந்து வீச்சாளர் ஆக வேண்டும் என்பதை. MRF வேகப்பந்து அகாடமிக்கு சென்ற டெண்டுல்கர் தான் வேகப்பந்து வீச்சாளர் ஆக வேண்டும் என தனது விருப்பத்தை தெரிவிக்க அவரது உயரத்தை காரணம் காட்டி நிராகரித்தார் டெனிஸ் லில்லி. காரணம், டெண்டுல்கர் ஒரு சிறந்த மட்டையாளர் என நம்பினார் டெனிஸ் லில்லி. சச்சினுக்கு பந்து போட நான் ஹெல்மெட் அணிந்து கொள்ள வேண்டும். டெண்டுல்கரின் 16 வயதில் அவருக்கு பந்து போட்ட பிறகு டெனிஸ் லில்லி சொன்னதுதான் இது. பள்ளி படிப்பில் கடைநிலை மாணவனாக திகழ்ந்த தனது முழு கவனத்தையும் கிரிக்கெட்டிலேயே செலுத்தி வந்தார். சென்னையில் ஒருமுறை தங்கியிருந்த போது 2:30 வரை பயிற்சி மேற்கொண்டார் டெண்டுல்கர் என அவரது நண்பர்களில் ஒருவரான கங்குலி தெரிவித்தது இங்கே நினைவு கூறத்தக்கது. கிரிக்கெட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சிறு வயதிலேயே அவர் மேற்கொண்ட முயற்சிகள் ஏராளம். தனக்கு 11 வயதாக இருந்தபோது அத்தை வீட்டில் தங்கியிருந்தார் சச்சின். கோல்ஃப் பந்துகளை தேய்த்து ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்து அதனை கொண்டு பயிற்சி எடுத்தார். இந்த பயிற்சியின் போது அவருக்கு பந்து வீச்சாளராக இருந்தவர் அவரது அத்தை. இந்த பயிற்சி தான் பின்னாளில் பேக்ஃபுட் டிஃபென்ஸ் ஆட உதவியதாக தெரிவித்தார் சச்சின். கோல்ஃப் பந்தை வைத்து பயிற்சி செய்ததால் பந்து தரையில் பட்டவுடன் எங்கு திரும்பும் என்று கணிக்க முடியாது. அதை கணித்து விளையாடுவது சவாலாக இருந்தது. அந்த பயிற்சி பின்னாளில் நிறைய போட்டிகளிலும் கை கொடுத்தது என்றார். 1988 வினோத் காம்பளியோடு இணைந்து பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றில் டெண்டுல்கர் ஆடிய ஆட்டமே அவருக்கு இந்திய அணிக்கான இடத்தை உறுதி செய்தது எனலாம். தனது நண்பர் காம்பளியோடு களமிறங்கிய டெண்டுல்கர் எதிர் அணியினரை திணறடித்தார். அந்த ஆட்டத்தில் டெண்டுல்கர் குவித்த ரன்கள் 326. அதற்கு அடுத்த ஆண்டே இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடித்தார் டெண்டுல்கர். அவருக்கு பிடித்தமான கிரிக்கெட் வீரர் கவாஸ்கர். 1989 முதல் போட்டியில் களமிறங்கிய போது கவாஸ்கர் கொடுத்த பேடுகளை கட்டிக்கொண்டு களமிறங்கினார் சச்சின். இந்த தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் நடந்த சம்பவம் சிறுவனாக இருந்த சச்சினின் மன உறுதியை உலகிற்கு எடுத்துக்காட்டிய நிகழ்வு. 3வது டெஸ்ட் போட்டிகள் டிரா. 4வது போட்டியை பாகிஸ்தான் வென்றுவிட்டால் தொடர் அந்த அணியின் வசம் சென்றுவிடும் என்ற நிலை. இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 34 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து திணறிக் கொண்டிருந்தது. சச்சின் 1 ரன் மட்டுமே குவித்திருந்த நிலையில் வக்கார் யூனிஸ் வீசிய பந்து சச்சினின் மூக்கை பதம் பார்த்தது. ரத்தம் சொட்ட நின்று கொண்டிருந்த சச்சினை பார்த்து பாகிஸ்தான் கிரிக்கெட் ஜாம்பவான் ஜாவித் மியாந்தர் இதுக்கு மேல ஆட முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போ என கூறினார். குழந்தைகள் போய் பால் மட்டும் குடித்தால் நல்லது என்று போஸ்டர்களை காட்டி உசுப்பேற்றினர் பாகிஸ்தான் ரசிகர்கள். 4 விக்கெட் விழுந்த நிலையில் தானும் களத்தை விட்டு விலகினால் அது எதிரணிக்கு பலமாக அமையும் என எண்ணிய டெண்டுல்கர் மைதானத்திற்கு வந்த மருத்துவரிடம் முதலுதவி செய்து கொண்டு காயத்துடனேயே விளையாடினார். இந்த போட்டியில் சச்சின் குவித்த ரன்கள் 57. 16 வயதில் களம் கண்ட டெண்டுல்கர் 20 வயதுக்கு முன்னாலேயே 5 டெஸ்ட் சதங்களை அடித்து பெருமை பெற்றார். சிறு வயதிலேயே டெண்டுல்கரின் விளையாட்டு திறன் உலக அரங்கில் ஜாம்பவான்களாக இருந்தவர்களின் புருவத்தை உயர்த்தியது. இந்த பொடியின் உன்னைவிட அதிக ஓட்டங்கள் குவிப்பான்,
1991-92 ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது வேகப்பந்து வீச்சாளரான வேவ் ஹியூஸ் அணித்தலைவரான ஆலன் பார்டரிடம் தெரிவித்த வார்த்தைகள் தான் இவை. சிட்னியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 18 வயதில் 148 அடித்து கலக்கி எடுத்தார் சச்சின். சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் சதம் அடிப்பதே சாதனை. அதை 18 வயது சிறுவன் செய்வதை பார்த்தபோது ஏதோ அதிசயம் நடப்பதைப் போல உணர்ந்தேன் என்று சொன்னார் ஆலன் பார்டர். டெண்டுல்கர் விளையாடிய காலகட்டத்தில் அவருக்கு இணையாக விளையாடிய பலர் இருந்தனர். ஆனால் அந்த திறமையையும் கிரிக்கெட்டையும் 24 ஆண்டுகள் தன்னுடன் வளர்த்து வந்தவர் டெண்டுல்கர் மட்டுமே. வளர்ந்து வந்த இந்தியாவில் தொலைக்காட்சி மற்றும் ஊடக வசதிகள் பெருகி வந்த காலகட்டம் அது. 1983 இந்திய அணி உலகக்கோப்பையை வென்ற பிறகு இந்தியாவில் கிரிக்கெட்டின் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியது. அந்த தாக்கத்தை இந்திய இளைஞர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்தார் சச்சின். மேலை நாட்டினர் போல குழந்தைகளை விளையாட்டுகளில் ஈடுபடுத்திய காலகட்டத்தில் சச்சினின் உருவம் திருஓவியமாக அழியாத சின்னமாக குழந்தைகள் இளைஞர்கள் மனதில் பதிந்து போனது. 2 தலைமுறையினரை கவர்ந்தவரானார் சச்சின். இன்றைய குழந்தைகள் முதல் 15 பருவத்தினர் வரை அனைவர் இதயங்களிலும் சச்சினை போல வரவேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். தனது அணியினர் சோர்ந்து நின்ற போதெல்லாம் ஆர்வத்தோடு அவர்களை தட்டி கொடுக்க தவறாதவர் டெண்டுல்கர். தனி ஒரு நபராக அணியை தூக்கி நிறுத்திய ஆட்டங்கள் ஏராளம். டெண்டுல்கர் ஆட்டமிழந்து விட்டால் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு தூங்க சென்ற இளம் வயதினர் எத்தனை எத்தனையோ. 1996 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் அதற்கு ஓர் உதாரணம். இலங்கைக்கு எதிராக கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த ஆட்டத்தில் டெண்டுல்கர் 65 ரன்களில் ஆட்டமிழக்க ஒருவருக்கு பின் ஒருவராக சீட்டுக்கட்டு போல் சரிந்தது இந்திய அணி. உலகக்கோப்பை கனவில் இருந்த இந்திய அணி ரசிகர்கள் கோதித்தெழுந்தனர். மைதானத்தில் பாட்டில்கள் பறந்தன. ஒரு கட்டத்தில் ஆட்டத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த போட்டியில் இலங்கையிடம் இந்தியா வீழ்ந்தது. டெண்டுல்கர் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவை அன்றைய தினம் உலகே கண்டது. டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் களம் கண்ட காலத்தில் உலக அளவில் கோலோச்சிய வேகப்பந்து வீச்சாளர்கள் அனைவரும் 6 அடிக்கு மேல் உயரமானவர்கள். மிக கடுமையாக பவுன் செய்யும் திறமை படைத்தவர்கள். கிரிக்கெட்டில் பேட்டிங் செய்வதற்கு உயரமானவர்களால் மட்டுமே முடியும் என்ற எண்ணம் கோலோச்சி இருந்த காலகட்டத்தில் குள்ளமான உருவம், எந்த சலனமும் இல்லாத பார்வை என கிரிக்கெட் உலகில் கால் வைத்தார் டெண்டுல்கர். கிரிக்கெட் குறித்து தன் மீதும் வைக்கப்பட்ட விமர்சனங்களை அடித்து நொறுக்கி ரசிகர்களின் நம்பிக்கையை வென்றெடுத்தார் சச்சின் டெண்டுல்கர். அந்த நம்பிக்கையை வென்றெடுக்க போராட்டங்களை தாண்டியே வந்திருக்கிறார் சச்சின். ஜென்டில்மேன் கேம் என பெயர் கொண்ட கிரிக்கெட்டின் இன்றைய நிலை அனைவரும் அறிந்ததே. சூதாட்டம், ஸ்லெட்சிங், பால் டேம்பரிங் என வெற்றிக்காக வீரர்கள் எதையும் செய்ய துணிந்து விட்டனர். ஆனால் தனது கிரிக்கெட் வாழ்க்கை முழுவதையும் கண்ணியத்துடனேயே நடந்து கொண்டவர் டெண்டுல்கர். எதிரணி வீரர்களுடன் எந்தவித உரசலிலும் ஈடுபடாதவர். தவறாக அவுட் கொடுக்கப்பட்ட போதும் நடுவர்களை ஏறெடுத்து கூட பார்க்காதவர். அதே வேளையில் தனக்கு அவுட் என தெரிந்துவிட்டால் நடுவர்களின் முடிவுகளுக்காக காத்திருக்காமல் பெவிலியன் நோக்கி நடையை கட்டும் அற்புதமான மனிதர். மகனே, வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். அதில் பல பாகங்களும் பாடங்களும் இருக்கின்றன. நீ கிரிக்கெட் வீரனாக இருக்க போகிற காலத்தை விட சாதாரண மனிதனாக இருக்க போகும் காலமே அதிகம். ஆகவே ஒரு தந்தையாக சச்சின் ஒரு நல்ல மனிதன் என்று பிறர் சொல்வதையே சச்சின் ஒரு மகத்தான வீரர் என்பதை விட நான் விரும்புவேன் என்ற அவரது தந்தையின் வரிகள் தன்னை மனிதனாக்கியது என மெய்சிலிருக்கிறார் சச்சின். எதிரணியினர் சீண்டினாலும் மௌனத்தை மட்டுமே பரிசாக அளித்தவர். அதே வேளையில் தன்னுடைய திறமையால் அவர்களுக்கு பதில் அளித்தார். டெண்டுல்கரை நினைவிருப்பவர்களுக்கு ஜிம்பாப்வேவின் ஹென்றி ஒலங்காவையும் கண்டிப்பாக நினைவிருக்கும். அடுத்தடுத்து 3 ஆட்டங்களில் ஓலங்காவின் பந்திற்கு ஆட்டமிழந்த சச்சின் 4வது ஆட்டத்தில் அவரது ஒரே ஓவரில் 3 சிக்ஸர்களை விளாசி நான் கிரிக்கெட்டின் பிதாமகன் என்பதைப் போல பதில் அளித்தார். ஆஸ்திரேலிய தொடர் ஒன்றின் போது பிராட்ஹாக் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார் சச்சின். ஆட்டம் முடிந்ததும் அந்த பந்தை எடுத்துச் சென்ற பிராட்ஹாக் சச்சினிடம் ஆட்டோகிராஃப் கேட்டிருக்கிறார். பந்தை வாங்கிய அவர் இனிமேல் இது நடக்காது என எழுதி கையெழுத்திட்டு அளித்திருக்கிறார். அதன் பின்னர் சுமார் 10 ஆட்டங்களுக்கு மேல் இருவரும்
ஒருவரை ஒருவர் சந்தித்தும் பிராட் ஹாக்கால் சச்சின் விக்கெட்டை எடுக்க முடியவில்லை. மெக்ரத், வார்னே, முரளிதரன், வக்கார் யூனிஸ், அக்தர் என யாரும் டெண்டுல்கரின் அதிரடிக்கு தப்பியவர்கள் இல்லை. 1998 ஆண்டில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தது. ஷான் வார்னே சிறப்பான ஆயுதங்களோடு வருவார் என்று சச்சினுக்கு தெரியும். ஷான் வார்னேவுக்கு பந்தை கூடுதலாக சுழற்றுவதால் அது பேட்ஸ்மேன் தொட முடியாத அளவுக்கு விலகிச் செல்கிறது என்பதை சச்சின் உணர்ந்தார். ஆகவே லெக் ஸ்டம்புக்கு சற்று வெளியே நின்று கொண்டு பந்துகளை எதிர்கொள்வது என்று முடிவெடுத்தார். வார்னேவை எந்த அளவிற்கு வெறிகொண்டு சச்சின் அடித்தார் என்பதற்கு உதாரணம், தேநீர் இடைவேளைக்கு முந்தைய ஓவரில் தடுப்பாட்டம் ஆடுவதையே வழக்கமாக கொண்டிருந்த சச்சின் வார்னே ஆதிக்கம் செலுத்திவிடக் கூடாது என்பதற்காக சிக்ஸர் அடித்து அசத்தினார். இந்த ஆதிக்கத்தின் விளைவாகத்தான் சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த வீரர்கள் பட்டியலில் டெண்டுல்கருக்கு முதலிடத்தை வார்னே கொடுக்க வைத்தது. காமன்வெல்த் வங்கித் தொடரான அதில் இலங்கை ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவோடு இணைந்து கொண்டது. 159 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா சுருண்ட பிறகு இந்தியா ஆட வந்தபோது, நான் இன்று நன்றாக உணர்கிறேன், உங்களுக்கு வேகமாக பந்து வீசப் போகிறேன் என்று லீ சச்சினிடம் சொன்னார். முழு வேகத்தில் வீசப்பட்ட பந்தை நேராக பவுண்டரிக்கு ஸ்ட்ரைட் டிரைவில் சச்சின் அடித்தார். 5வது பந்தையும் அதே வீரியத்தோடு அடித்து விளாசினார். அடுத்த போட்டியில் இலங்கையை வீழ்த்திய பிறகு 3 இறுதிப் போட்டிகளில் பங்கு கொள்ள தயாரான போது 2 இறுதிப் போட்டிகள் தான் நடக்கும் என பேட்டி கொடுத்தார் பாண்டிங். முதல் இறுதிப் போட்டியில் இந்தியா வென்றுவிட 2வது இறுதிப் போட்டியின் போது வயிறு தொடை சேருமிடத்தில் வலி உயிரை எடுக்க தோனி சச்சினை ஓய்வெடுக்க சொன்னார். புலியை வேட்டையாடுவது என்று வந்துவிட்டால் அது வெளியே வந்திருக்கும் பொழுதே கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு களம் புகுந்தார் சச்சின். 91 ரன்கள் அடித்து அணியின் 258 ஸ்கோருக்கு வழிவகுத்தார். பிரவீன்குமார் ஹர்பஜன் அழகாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்த சொன்னது போலவே 2வது இறுதிப் போட்டியோடு வேலைகளை முடித்தது. ஒரு நாள் போட்டியில் சச்சின் கால் வைத்த போது ஒரு அணி 200 ரன்கள் குவிப்பது என்பதே மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்தது. ஆனால் ஒரு தனிநபர் ஒரு நாள் போட்டியில் 200 ரன்கள் அடிப்பார் என சச்சின் காலத்து ரசிகர்கள் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பாகிஸ்தானின் சயீத் அன்வர் அடித்த 194 தான் ரொம்ப காலகட்டங்களுக்கு அதிகபட்ச தனிநபர் ஸ்கோராக இருந்து வந்தது. தற்போதைய காலகட்டத்தில் 200 ரன்கள் அடிப்பது அவ்வப்போது நிகழ்ந்தாலும் அதற்கான விதையை விதைத்தவர் டெண்டுல்கர் தான். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் 200 ரன்களை அடித்துவிட்டு பேட்டை தூக்கிய போது டெண்டுல்கரை இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்த்தது. கிரிக்கெட்டின் கடவுள் என சச்சினை வர்ணித்தது கிரிக்கெட் ரசிகர்கள் உலகம். உலகம் முழுவதிலும் ரசிகர்களை தாண்டி கிரிக்கெட் வீரர்களும் சச்சினுக்கு ரசிகர்களாகவே இருந்து வந்துள்ளனர். நான் கடவுளை பார்த்திருக்கிறேன், அவர் இந்திய அணியில் 4வது நிலையில் ஆடுகிறார் என்ற ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ ஹைடனின் வார்த்தைகளில் நிறைந்துள்ள அர்த்தங்கள் தான் டெண்டுல்கர் எனும் சாதனை மனிதனுக்கு எதிரணி வீரர்கள் அளித்த மகுடம் என்றே சொல்லலாம். இந்த புகழாரத்தின் உச்சம்தான் கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் ஜான் பிராட்மேனின் வார்த்தைகள். பிராட்மேன் அழைப்பின் பேரில் அவரை சந்தித்த சச்சினிடம், தற்போதைய ஃபீல்டிங் சூழலில் என்னால் 70 வரை சராசரி வைத்துக் கொள்ள முடியும் என சிலாகித்தார். சச்சினின் ஆட்டம் தன்னை போலவே இருப்பதாக பாராட்டிய ஜான் பிராட்மேன் சச்சின் தனது மகன் என கூறி பெருமிதம் அடைந்து கொண்டார். சதத்தில் சதம் கண்ட போதும் கூட ஆர்ப்பாட்டமின்றி ஒரு கிரிக்கெட் வீரரால் இருக்க முடியும் என்றால் அது சச்சினால் மட்டுமே முடியும். நான் கடவுள் இல்லை, நான் சச்சின் என்று எளிமையாக பதிலளித்தார். 100 சதங்கள், ஒரு நாள் தொடரில் அதிக ரன்கள், டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் என அவரது சாதனை மைல்கள் அதிகரித்துக் கொண்டே சென்றதற்கு காரணம் அவர் கிரிக்கெட் மீது கொண்ட காதல் அன்றி வேறொன்றுமில்லை. தனது குடும்பத்தை விட கிரிக்கெட்டை அதிகமாக நேசித்தவர் தான் சச்சின் டெண்டுல்கர். முதலில் சச்சின் மும்பைக்கு சொந்தம், 2வது நாட்டுக்கு சொந்தம், 3வதாகத்தான் எனக்கு சொந்தம். இது திருமணத்திற்கு முன்பே எனக்கு தெரியும். சச்சின் இல்லாத கிரிக்கெட்டை என்னால் நினைத்து பார்க்க முடியும், ஆனால் கிரிக்கெட் இல்லாத சச்சினை நினைத்து கூட பார்க்க முடியாது என்ற சச்சினின் மனைவி அஞ்சலியின் பேச்சுக்கள் அவர் எவ்வளவு கிரிக்கெட்டை நேசித்தார் என்பதற்கான உதாரணம். கிரிக்கெட் வாழ்வில் சச்சின் கண்கலங்கிய தருணங்கள் 3. முதல் சம்பவம் அவரது வாழ்க்கையின் ஆறாத விடுவை ஏற்படுத்திய நிகழ்வு எனலாம். 1999 ஆண்டு உலகக்கோப்பை தொடரை யார் மறந்தாலும் சச்சினும் அவரது ரசிகர்களும் மறந்துவிட மாட்டார்கள். உலகக்கோப்பை தொடரின் முதல் 2 போட்டிகளில் இந்தியா படுதோல்வியை சந்திக்கிறது. அந்த வேளையில் சச்சினின் தந்தையின் மறைவு என்ற சோகம் நிகழ்ந்தது.
இந்தியா வந்து தந்தையின் இறுதிச் சடங்குகளை முடித்த கையோடு மீண்டும் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க புறப்பட்டு செல்கிறார். கென்யாவுக்கு எதிரான ஆட்டம் உலகக்கோப்பை தொடரில் தொடர அந்த போட்டியில் வெல்ல வேண்டிய கட்டாய சூழல். தந்தையின் மரணத்தின் பிடியிலிருந்து மீளாத சச்சின் அட்டகாசமான சதத்தை விளாசி இந்தியாவின் வெற்றிக்கு துணை நிற்கிறார். சதம் அடித்ததும் வானத்தை நோக்கி பார்த்து தனது தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் சச்சின். அன்று முதல் சதம் அடிக்கும் போதெல்லாம் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க அவர் தவறியதே இல்லை. சச்சினை கண்கலங்க வைத்த இரண்டாவது நிகழ்வு 2011 உலகக்கோப்பை. உலக கிரிக்கெட்டில் 20 மேல் கோலோச்சிய சச்சினுக்கு உலகக்கோப்பை என்பது கனவாகவே இருந்தது. இதுதான் தனது கடைசி உலகக்கோப்பை என்பதை உணர்ந்திருந்த அவர் இந்த முறை எப்படியாவது கோப்பையை வென்றுவிட வேண்டும் என முடிவெடுத்தார். அதற்கான பணிகளை செவ்வனே ஆற்றத் தொடங்கினார். உலக கிரிக்கெட்டில் அவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருந்த காலம் அது. 20 போட்டிகள் கிரிக்கெட்டை ஆக்கிரமித்திருந்தன. தோனி என்னும் சக்தி விஸ்வரூபம் எடுத்திருந்தது. விராட் கோலி உலக கிரிக்கெட்டிற்கு ஏதோ சொல்ல வேண்டும் என்று தன்னைத்தானே பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதிரடி வீரர்களாக எதிர் அணியினரை கலங்க வைத்துக் கொண்டிருந்தனர் யுவராஜும் ஷேவாக்கும். சச்சினோடு விளையாடிய கேரி கிறிஸ்டன் இந்திய அணியின் பயிற்சியாளர். சச்சின் டெண்டுல்கருக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் முதல் பந்தை வீசிய வக்கார் யூனிஸ் ஓய்வு பெற்று 7 கடந்திருந்தது. இத்தனை காரணிகளுக்கு இடையிலும் எதிர் அணியினரின் இலக்காக இருந்தவர் சச்சின் மட்டுமே. 2011 உலகக்கோப்பை தொடரில் யுவராஜ் சிங்கின் ஆட்டம் தொடக்கத்தில் தடுமாறியது. அவரை அழைத்த சச்சின் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிரிக்கெட் குறித்தும் அதன் தன்மைகள் குறித்தும் வீரனுக்கான மன உறுதி குறித்தும் பேசியிருக்கிறார். அந்த தொடரின் நாயகனாக மாறியிருந்தார் யுவராஜ் சிங். இறுதிப் போட்டியில் வெற்றிக்கான ரன்னை தோனி அடித்தபோது இந்தியாவே மகிழ்ச்சி வெள்ளத்தில் நிறைந்திருந்தது. ஆனால் 20 உலகக்கோப்பையை கனவு கண்ட டெண்டுல்கர் மட்டும் அந்த காட்சியை காணாமல் அறையில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். தான் மட்டுமல்லாமல் சேவாக்கையும் கட்டாயப்படுத்தி பிரார்த்தனை செய்ய வைத்திருக்கிறார். வெற்றிக்கு பின்னர் அவரை வீரர்கள் தோளில் சுமந்து சென்ற போது கீழே விட்டுவிடாதீர்கள் என சச்சின் கூற, நாங்கள் வீழ்ந்தாலும் நீங்கள் மேலேதான் இருப்பீர்கள் என இந்திய இளம் வீரர்கள் சிலர் கூறியதும் கண்கலங்கி போனார் சச்சின் டெண்டுல்கர். டெண்டுல்கர் ஃபார்மில் இல்லாத போதெல்லாம் அவர் சந்தித்த வசவுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இவர் ஏன் இன்னமும் ஓய்வு பெறவில்லை? டிஃபென்ஸ் ஆடியிருக்க வேண்டும், கேவலமாக ஆடுகிறார் என வீட்டில் அமர்ந்து கொண்டு எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசியிருப்பார்கள். அத்தனைக்கும் அசராது தன் கடமை விளையாடிக் கொண்டிருப்பதே என்று ஆடியவர் சச்சின். தனது கிரிக்கெட் காலகட்டத்தில் அவர் சந்தித்த சர்ச்சைகளில் முக்கியமானது, சச்சின் 194 ரன்கள் அடித்திருந்த போது ஆட்டத்தை டிராவிட் டிக்ளேர் செய்தது. முல்தான் டெஸ்ட் போட்டியின் 2 நாளின் ஆட்டத்தில் எப்படியும் பாகிஸ்தானுக்கு 15 தந்துவிடலாம் என்று முடிவு செய்து கொண்டு அவர் ஆடினார். யுவராஜ் அவுட் ஆகிவிட சச்சின் இரட்டை சதமடிக்க 6 மட்டுமே தேவை என்ற சூழலில் அடுத்து பார்த்திப் களம் புகுந்தார். அப்போது கங்குலிக்கு பதிலாக மாற்று கேப்டனாக இருந்த டிராவிட் டிக்ளேர் செய்தார். உள்ளே அறைக்கு போனதும் ஜான் ரைட் மற்றும் கங்குலி தாங்கள் அந்த முடிவில் பங்கேற்கவில்லை என்று மன்னிப்பு கேட்டார்கள். டிராவிட் சச்சின் அறைக்கு வந்து அணியின் நலனுக்காகவே அவ்வாறு செய்ததாக சொன்னபோது, ஒரே 1 தானே எனக்கு தேவைப்பட்டிருக்கும், நாம் முன்னரே திட்டமிட்டபடி தேநீர் இடைவேளைக்கு பின்னர் வெகு சீக்கிரமே அவர்களை ஆட வைத்திருக்கலாம், இது ஒன்றும் 4வது நாளிலேயே என்று கேட்டார். இத்தோடு இதை முடித்துக் கொள்வோம், இது நம் உறவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அதே சமயம் கொஞ்ச நேரம் என்னை தனிமையில் இருக்க விடுங்கள் என்று தனிமையில் அமர்ந்து கொண்டார் டெண்டுல்கர். இந்திய அணியின் பயிற்சியாளர்களில் கிரேக் சேப்பலை மட்டுமே விமர்சித்திருக்கிறார் சச்சின். கிரேக் சேப்பல் எல்லா மூத்த வீரர்களையும் மொத்தமாக அணியில் இருந்து தூக்க வாரியத்திடம் பேசியதோடு நில்லாமல் உலக கோப்பைக்கு சில மாதங்கள் முன்னர் வீட்டுக்கு வந்து அணித்தலைவர் பொறுப்பை சச்சின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வெற்றி பெற்றால் மீடியா முன்னர் தான் தோன்றுவதும் தோற்று போனால் வீரர்களை அவமானப்படுத்துவதும் என்று செயல்பட்ட அவர் ரிங் மாஸ்டர் போலவே விளங்கினார். என் கிரிக்கெட் வாழ்க்கையின் மிக மோசமான நாட்கள் அவை என்று குமரினார் சச்சின். அதே போன்று கேப்டன் பதவியில் மிகப்பெரிய சறுக்கலை சந்தித்தார் சச்சின். பட்டோடிக்கு அடுத்தபடியாக மிக இளம் வயதில் இந்திய கிரிக்கெட் கேப்டன் ஆக்கப்பட்ட சச்சினுக்கு அது மிகப்பெரிய வெற்றியாக அமையவில்லை. குறிப்பாக வெளிநாட்டு மண்ணில் சச்சின் தலைமையிலான அணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதனை அடுத்து தானாகவே கேப்டன் பதவியிலிருந்து விலகினார். சச்சின் தனது குருவான அச்ரேக்கர் மீது அதீத மரியாதை வைத்திருந்தார். ஆனால் சச்சினை அவர் ஒரு முறை கூட பாராட்டியது இல்லை.
பாராட்டினால் தலைக்கணம் வந்துவிடும் என்பது அச்சரேக்கரின் எண்ணம். ஓய்வு தருணத்தில் எனது குருவே, இப்போது நான் நன்றாக விளையாடினேன் என்று சொல்லுங்கள், இனிமேல் நான் ஆட ஆட்டங்கள் இல்லை என்ற போது அந்த வார்த்தைகளில் இருந்த வலி அச்சரேக்கரை சிறிது கலங்க செய்தது என்பதை மறுக்க முடியாது. கிரிக்கெட்டை தாண்டி மனிதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் சச்சின். தன்னால் முடிந்தவரை அதனை வாழ்விலும் கடைபிடித்தார். தனி மனித ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சச்சின். மதுபான விளம்பரங்களில் நடிக்க மறுத்து நாட்டின் இளைஞர்கள் மீதான அக்கறையை அழுத்தமாக சொன்னவர். தன்னை சட்டை இல்லாமல் படம் எடுப்பதை கூட அனுமதிக்காதவர். தன்னை ஒழுக்க சீலராக பார்க்கும் இளைஞர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பது சச்சின் வைக்கும் வாதம். அவரது செல்போனில் இருந்து யாருக்கு SMS அனுப்பினாலும் தேங்க்ஸ் அண்ட் லவ் சச்சின் என்ற வாசகத்துடனேயே முடிவடையும். சச்சினின் சுயசரிதையான பிளேயிங் இட் மை வே என்ற நூலில் தனது காதலையும் இல்லறத்தையும் அவ்வளவு அழகாக எடுத்துரைத்திருந்தார். இங்கிலாந்தைச் சேர்ந்த அன்னை மற்றும் குஜராத் தந்தைக்கு பிறந்த அஞ்சலிக்கும் டெண்டுல்கருக்கும் இடையிலான முதல் சந்திப்பு நிகழ்ந்தது விமான நிலையம் ஒன்றில்தான். ஆரஞ்சு மற்றும் நீலவண்ண உடையில் அஞ்சலியை கண்ட உடனே காதலில் வீழ்ந்திருக்கிறார் சச்சின். நட்பு தொடர நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் ஒன்றில் இருந்தபோது சுமார் 6 மாத காலம் அஞ்சலியை தொடர்பு கொள்ளாத சச்சின் அவரது தேர்வுக்கு முந்தைய நாள் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்தியிருக்கிறார். அந்த கணம் சச்சின் மீதான காதல் அதிகரித்தது என்கிறார் அஞ்சலி. 2013 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் என சச்சின் அறிவித்த போது அவரது ரசிகர்கள் சிறிது கலங்கித்தான் போனார்கள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் ஆட்டமிழந்த போது ஒரு நிமிடம் உலகமே நின்றது போன்ற உணர்வு சச்சின் ரசிகர்களுக்கு. அவரது கேட்சை பிடித்த எதிரணி வீரர் கண்கலங்கி நிற்கிறார். ஆனால் எதையும் காட்டிக்கொள்ளாமல் கை உரைகளை கலற்றிக் கொண்டு பெவிலியன் நோக்கி நடந்தார் சச்சின். கடைசி போட்டியில் அவர் சதமடித்திருக்கலாம் என ஏங்கிக் கொண்டிருக்க அது எதனையும் கண்டுகொள்ளாமல் நடந்து கொண்டிருந்தார் சச்சின். எதிரணி வீரர்கள் சச்சினுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுகிறோம் என்ற ஒட்டுமொத்த கவலையையும் தனது இறுதி உரையில் கொட்டி தீர்த்தார் சச்சின். 22 மற்றும் 24 இடையிலான என் அற்புதமான கிரிக்கெட் வாழ்க்கை இன்று முடிந்துவிட்டது என்று கூறிவிட்டு அவர் கண் கலங்கிய போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் கண்களிலும் கண்ணீர் எட்டி பார்த்தது. வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை முடித்த சச்சின் அடுத்த அத்தியாயத்திற்கு தயாரானார். சச்சின் ஓய்வு பெற்றுவிட்டார். ஆனால் களத்தில் அவர் செய்த சாதனைகளும் அவரது போராட்டங்களும் இன்றளவும் கிரிக்கெட் உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. சச்சினின் சாதனைகளை யார் வேண்டுமானாலும் முறியடித்து விடலாம். சச்சினும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சாதனைகள் என்பது என்றாவது ஒரு நாள் முறியடிக்கப்படும் என்றார் சச்சின். அவரது சாதனைகள் முறியடிக்கப்படலாம், ஆனால் அவர் கிரிக்கெட்டின் சகாப்தம் என்பதை மறந்துவிட முடியாது. கிரிக்கெட்டை சச்சினுக்கு முன் சச்சினுக்கு பின் என்றுதான் பிரிக்க முடியும் என்பதே அவர் படைத்திருக்கும் மிகப்பெரிய சாதனை.